ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி இரண்டு விஷயங்களும் இருக்கின்றன. நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், இலங்கையில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்ட சனத்தொகையில் 95% ஏதாவது ஒரு தடுப்பூசியின் முதல் செலுத்தொகையாவது வழங்கப்பட்டுகின்றது. இவ்வாறு உத்தியோகபூர்வமாக இலங்கையின் சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடையும் போது சீன தூதரகம் இலங்கையிலிருந்து ட்வீட் செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 1 வாரத்துக்குள் 3 மில்லியன் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டதா, இல்லாவிட்டால் சீனா குவித்த பதக்கங்களா சாதனை என சொல்லி அவர்கள் ட்வீட் போட்டு இலங்கையின் பெருமையை சீனா கொண்டாடியிருந்தார். இரண்டாவது நாங்கள் சரப்போறது கட்ட செய்தி, அது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்தது. 3வது நாளாக 100 பேருக்கு அதிகமானோர் கோவிட் 19 காரணமாக பலியானவர்கள். நேற்றைய நாளில் 124 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். இப்போது மொத்த எண்ணிக்கை 5000 தாண்டி 5500 வரை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நேற்று நாளில் 2987 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தொற்றுக்குள்ளாக இருக்கிறார்கள். நேற்று நாளிலும் 2000 அதிகமானவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் மொத்தமாக 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். நேற்று நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியது போல 124 மரணங்கள் மேலும் பதிவாகி இருக்கிறது. இந்த மரணங்களோடு சேர்த்து இப்பொழுது 5464 உயர்ந்திருக்கிறது. இந்த 124 மரணங்களிலே 74 ஆண்களும் 49 பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரைக்கும் மேல்வாகனத்திலே நடமாடும் தடுப்பூசி வழங்குகின்ற சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. எனவே இந்த கோவிட் 19 தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் இதனை தெரிவித்திருக்கிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள், நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்கள், விசேட தேவை உள்ளவர் மற்றும் பலவீனமானவர்களுக்கு இந்த அவர்களுடைய நலன் கருதி இந்த திட்டம் இப்பொழுது மேற்கொள்ளப்படவிருக்கிறது. எனவே இந்த தடுப்பூசி உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க 1906 அல்லது 0311 286 0002 இந்த இலக்கு மறுபடி கொஞ்சம் மெதுவா சொல்லுவோம். 1906 அல்லது 0111 286 0002 என்ற இலக்கு நீங்க சொன்னா உங்க வீட்டிலே வந்து தடுப்பூசிகளை செலுத்துவாங்க. Sign up for a Dialogue Power Plan today. The best mobile postpaid plans in Sri Lanka. எல்லோரும் முக்கியமான விஷயம் இருக்கு மனோஜ். இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, இந்த எங்களுக்கான PCR பரிசோதனைகள் இவை பற்றி அறிவதற்கு ஆர்வத்தோடு எல்லோரும் இருப்பார்கள். கொஞ்சம் குணங்குறி தெரிந்தாலும் இப்பொழுது எல்லோரும் பயந்து விடுவது வழக்கம். காரணம் என்னன்னா, நேற்றைய நாளில் இன்னொரு தகவல் வெளியாக இருந்தது, டெல்டாவோடு சேர்த்து டெல்டா பிளஸ் பற்றி இப்பொழுது பேசப்படுவதாக, அதுபோல ஆக்சிஜன் தேவை அதிகரித்துக் கொண்டு வருவதாக. எனவே எல்லோரும் இந்த PCR பரிசோதனைகளை செய்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள். குறிப்பாக எங்கேயாவது ஒரு தொற்று ஒன்று பதியப்பட்டால், இல்லாவிட்டால் தொற்று பற்றிய சந்தேகம் இருந்தால் உடனடியாக பரிசோதித்துக் கொள்ள ஆசைப்படுவார்கள். இப்போது கண்டபடி எல்லா இடங்களிலும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பதால் ஒரு கட்டுப்பாட்டு கொண்டுவரப்பட்டிருப்பதாக அரசாங்கம் நேற்றைய நாளில் அறிவித்திருக்கிறது. எனவே PCR பரிசோதனைக்காக நாடு முழுவதும் உச்சபட்சமாக 6500 ரூபாய் தான் அறவிடப்படலாம். அதுபோல ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைக்காக 2000 ரூபாய் மட்டும்தான் அறிவிக்கப்படலாம். இதில் தொடர்பாக இப்பொழுது வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது என்பது இங்கே முக்கியமானது. எனவே மிகுந்த அவதானமாக நாங்கள் இருப்போம். உலக நாடுகள் இப்பொழுது இன்னும் 3 மருந்துகளை தேடிக்கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு கிடைக்கின்ற தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதன் மூலமாக இந்த கோவிட் 19 மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இந்த கோவிட் 19 பரிசோதனைகளுக்கு கட்டுப்பாடு விலையும் வந்திருக்கிறது. நல்ல நடவடிக்கை. காரணம் என்ன சொன்னா, சில இடங்கள் 8900 சொன்னார்கள், சில இடங்கள் 10000 ரூபாய் வரை இந்த கோவிட் PCR பரிசோதனைகள் போகிறது. அந்த கஷ்டப்பட்டவர்கள் வயிற்றுல அடிக்கிறதே சில பேர் பிழைப்பா வைத்திருந்தார்கள். அதுபோல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த பொருட்கள் விலைகளுக்கான தரக்கட்டுப்பாடு வந்திருக்கிறது. குறித்த விலைக்கு மேலே விட்டால் எக்கச்சக்கமான தண்டனைகள், அது நேற்றைய தினம் உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. மிகப்பெரிய அளவு அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே மிகுந்த கவனமாக இருங்கள், அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியது. எனவே கவனமாக அதோடு அதிர்ஷ்ட குறிசை ஒழித்த நேரத்தை எங்களுக்கு தொடர்ச்சி அனுப்பி வைத்துக் கொண்டிருங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும் அனுப்பி வச்சிருக்க SMS, WhatsApp, Viber மூலமாக. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், இந்த பாணி பாணி என்று சொல்லி ஒருத்தர் வைத்தார் பாருங்க, தம்மிக்க பண்டார பாணி என்று சொல்லி. அந்த பாணி கொத்தனி ஒன்றே உருவாகிடுவோம் எல்லோரும் பயந்திருந்தார்கள். அவரது அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிற தகவல் நேற்றைய நாளில் வெளியாக